மின்பாவனையாளர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. இந்தியாவின் தந்திரோபாயமான 4 பொதிகள் நாளை இலங்கை வரும் சீன வெளி விவகார அமைச்சர் சுகாதார அமைச்சர் நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள விசேட அறிவிப்பு. அரசை விரைவில் அடித்து விரட்டுவர் மக்கள் ராஜித எம்பி. வவுனியாவில் கடமைகளை பொறுப்பேற்றார் இளஞ்செழியன் சிறப்பாக வரவேற்பளித்த உத்தியோகத்தர்கள். சட்டத்தை மீறி இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் வெளியான விசேட அறிவிப்பு. மஹிந்தவை பதவியிலிருந்து வெளியேற்ற குடும்பத்தினர் சதி திட்டம் சிங்கள ஊடகம் தகவல். கலன்னிதிசம் மின்னுற்பத்தி நிலையத்தில் செயலிழந்துள்ள மின்பரப்பாகியை சீரமைக்க கால்தாமதம் ஏற்படும் என்பதால் இன்றும் மின் விநியோக தடை நடைமுறைப்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. குறித்த மின்னுற்பத்தி நிலையத்தில் உள்ள மின்பரப்பாகியொன்றில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக நேற்றிரவு நாட்டின் சில பாகங்களில் மின்தடை ஏற்பட்டது. இந்நிலையில் செயலிழந்துள்ள மின்பரப்பாக்கியை சீரமைப்பதற்கான பணிகள் நேற்றிரவு முதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எனினும் செயலிழந்துள்ள மின்பரப்பாக்கியை சீரமைக்க காலதாமதம் ஏற்படும் என்பதால் இன்றும் மின்சார விநியோக தடை ஏற்படக்கூடும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் தொகுதிகள் தொடர்பான உடன்படிக்கை நேற்று மாலையில் கைச்சாத்திடப்பட்ட நிலையில் சீனாவின் வெளிவிவகார அமைச்சர் வேஹி நாளை உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை வருகின்றார். இந்தியாவின் தந்திரோபாயமான 4 பொதிகள் மூலம் இலங்கை மீது ஆதிக்கத்தை செலுத்தும் வகையிலான நடவடிக்கையாக திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் தொகுதிகள் தொடர்பான உடன்படிக்கை அமைந்துள்ளதாக அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நிலைமையை எதிர்கொள்ளும் நோக்கில் சீன வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளார். சீன வெளிவிவகார அமைச்சர் 2 நாட்கள் இலங்கையில் தங்கியிருப்பார் என்பதுடன் எது எப்படி இருந்த போதிலும் இலங்கை மற்றும் சீனாவுக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகள் ஆரம்பிக்கப்பட்டு 65வது ஆண்டு பூர்த்தியாவதை முன்னிட்டு நடைபெறவுள்ள நிலை நிகழ்வில் கலந்து கொள்ள சீன அமைச்சர் இங்கு வருகை தருவதாக இலங்கைக்கான சீன தூதரகம் தெரிவித்திருந்தது. கோவிட் தடுப்பூசி அட்டையில் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தப்பட்டமை அடையாளப்படுத்தப்படும் என சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புபெல்ல தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே சுகாதார அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் கோவிட் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் தடுப்பூசி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எதிர்காலத்தில் பொது இடங்களுக்கு செல்வதற்கு பூஸ்டர் தடுப்பூசி கட்டாயமாக்கப்படும் என சுகாதார அமைச்சர் அறிவித்துள்ளது. தற்போது பொது இடங்களுக்கு செல்வதற்கு தடுப்பூசியின் 2வது அளவு கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்காலத்தில் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனினும் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்திக் கொள்வோரின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக தெரிவிக்கப்படும் நிலையில் சுகாதார அமைச்சர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டு மக்களை நடுவீதியில் கொண்டு வந்துவிட்டுள்ளது ராஜபக்ஷ அரசு. இந்த அரசை மக்கள் விரைவில் அடித்து விரட்டுவர் என ஐக்கிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். கோவிட் வைரஸ் தொற்றால் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள ராஜித சேனாரத்ன எம்பி இது தொடர்பில் மேலும் தெரிவித்ததாவது, கோட்டாபய அரசை ஜனாதிபதியாக்க வேண்டாம் எனவும் அவர் தலைமையிலான அரசை ஆட்சியில் ஏற்ற வேண்டாம் எனவும் அன்று நாட்டு மக்களிடம் நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆனால் மக்களின் பலர் ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபயவுக்கு வாக்களித்து அவரை ஜனாதிபதியாக்கினர். அவர் தலைமையிலான அரசை நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்சியில் அமர்த்தினர். ஆனால் இறுதியில் நடந்தது என்ன? இன்று ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் நடுவீதியில் கொண்டு வந்துவிட்டுள்ளது ராஜபக்ச அரசு. நாட்டின் பொருளாதாரம் படுவீழ்ச்சி அடைந்துள்ளது. பட்டினி சாவை நாடு எதிர்நோக்கியுள்ளது. இந்த அரசை மக்கள் விரைவில் அடித்து விரட்டுவர். சஜித் பிரேமதாச தலைமையில் புதிய ஆட்சி மலரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மேல்நீதிமன்ற நீதிபதியாக நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் இன்றைய தினம் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். வடக்கு கிழக்கு மாகாண மேல் நீதிமன்ற நீதிபதிகளுக்கான இடமாற்றம் தலைமையை நீதியரசரினால் வழங்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதியாக இடமாற்றப்பட்டார். அதேவேளை வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி ராமநாதன் கண்ணன் யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதியாக இடமாற்றப்பட்டிருந்தார். இந்நிலையில் வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதியாக இடமாற்றப்பட்டிருந்த மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் கடமைகளை பொறுப்பேற்றார்.
அவருக்கு நீதிமன்ற வளாகத்தில் நீதிபதிகள் சட்டத்தரணிகள் நீதிமன்ற உத்தியோகத்தர்களால் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் சட்டத்தை மீறி இறக்குமதி செய்யப்பட்டு தமது பொறுப்பில் உள்ள அனைத்து வாகனங்களையும் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக இலங்கை சுங்கப்பிரிவு தெரிவித்துள்ளது. சட்டவிதிகளை மீறி இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு அபராதம் மற்றும் வரைகளில் இருந்து விலக்கு அளிக்கப்படும் எனவும் சுங்கத்திணைக்கள பணிப்பாளர் ஜி வி ரவிப்பிரியா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தற்போது சுங்க திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் சுமார் 262 வாகனங்கள் தேவையான அபராதம் மற்றும் வரிகளை வசூலித்த பின்னர் இந்த மாத இறுதிக்குள் விடுவிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை அந்த பதவியிலிருந்து நீக்குவதற்கு சதித்திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அதற்காக அவரது குடும்பத்திலேயே திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. பிரதமர் பதவியிலிருந்து மஹிந்த விலகுவதாக அண்மையில் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தது. அந்த செய்தியும் இந்த குழுவினருக்கு கோரிக்கைக்கு அமைய வெளியாகியது என தகவல் வெளியாகியுள்ளது. அத்துடன் பிரதமரை பதவியிலிருந்து விலக்குவதற்காக இந்த நாட்களில் தனியாக ஒரு அலுவலகம் ஒன்றும் திறக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை பிரதேசத்தில் இந்த அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளதாக குறித்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மின்பாவனையாளர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. இந்தியாவின் தந்திரோபாயமான 4 பொதிகள் நாளை இலங்கை வரும் சீன வெளி விவகார அமைச்சர். சுகாதார அமைச்சர் நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள விசேட அறிவிப்பு. அரசை விரைவில் அடித்து விரட்டுவர் மக்கள் ராஜித எம்பி. வவுனியாவில் கடமைகளை பொறுப்பேற்றார் இளஞ்செழியன், சிறப்பாக வரவேற்பளித்த உத்தியோகத்தர்கள். சட்டத்தை மீறி இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் வெளியான விசேட அறிவிப்பு. மஹிந்தவை பதவியிலிருந்து வெளியேற்ற குடும்பத்தினர் சதித்திட்டம், சிங்கள ஊடகம் தகவல்.